السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبوا. قال النبي صلى الله عليه وسلم: إن أقل ساكن الجنة النساء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ததா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரனுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைத்து 12 நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெருக்கிருபையினால் பாதி குர்ஆனை 15 ஜுஸ்வுக்களை முழுமையாக தொழுகையில் ஓதி கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இன்றைய நாளில் தந்து முடித்திருக்கிறான். இன்றைய தலைப்பு அடக்கமான பொண்ணு. பொண்ணு தேடுறது அப்படிதான் தேடுவாங்க, அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணா வேணும் அப்படிமா. பல சந்தர்ப்பங்கள்ல பல நேரங்கள்ல வார்த்தைகள் தான் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுனாலேயே சில வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக கெட்ட வார்த்தைகளாக மாறிப்போயிடும். அடக்க ஒடுக்கம்னா முதல்ல என்ன? அதனால கபிரிஸ்தான்லயே போய் தேட முடியும் அடக்கமான பொண்ண, அங்கதான் அடங்கி இருக்கும் அப்படியா? அதுவா பொருள், அதுக்கு அடக்கம். உண்மையான அடக்கம் ஒடுக்கம்னா என்ன? எப்படி ஒரு பெண்ணை மார்க்கம் வாழ சொல்கிறது? ஒரு காலத்தில் எப்படி பெண்கள் வாழ்ந்தார்கள் என்பது புரிந்தால் பெண்களை இஸ்லாம் எப்படி அடக்கமாக வாழ சொல்கிறது என்பது புரியும். இல்லைன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக மாற்று மத சகோதரர்கள்ட்டெல்லாம் கேட்க வேணாம், நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, அநியாயத்துக்கு இஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருச்சு பொம்பளைங்களை. இஸ்லாம் பெண்களை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருச்சு, வீட்டிலேயே வச்சிருச்சு, வெளியிலேயே விடுறது இல்லை. வெளியிலேயே விடாததுனால அவங்களுடைய எல்லா திறமைகளும் அப்படியே தேங்கி போச்சு அப்படின்னு நம்மவர்களே, நம்மள உள்ளவங்களே இஸ்லாத்தின் மீது வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இஸ்லாம் பெண்களை பரதாவை போட்டு மறைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ளேயே அடக்கி போட்டுடுச்சு, அடக்கி வச்சிருச்சு. அதனாலதான் பெண்களுடைய, இஸ்லாமிய பெண்களுடைய திறமைகள்லாம் வெளியில தெரியாம போயிடுச்சு, அந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்கிடுச்சு என்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்மவர்களாலேயே முன்வைக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். அப்ப முதல்ல நமக்கு தான் விளக்கம் தேவைப்படுகிறது. மார்க்கம் இஸ்லாம் ஒரு பெண்ணை அடங்கி இருக்க சொன்னது எதில்? அடக்கம் என்பது எது? கிரேக்கர்கள்
ஒரு காலத்துல இவங்க கிரேக்கர்கள் ரோமானியர்கள், இந்த ரெண்டும் தான் பேரரசு. இவர்கள் எதை சட்டமாக்குகிறார்களோ அதான் நாடு முழுக்க சட்டம். இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்ப கிரேக்கர்களை பொறுத்தவரை பெண்கள் என்பவர்கள் ஒரு வியாபார பொருள் மாதிரி. எப்படி மொபைல காசு கொடுத்தா எங்க எவன் வேணாலும் வாங்கலாம், எவனோ வேணாலும் விற்கலாம், செகண்ட் விற்கலாம், தேர்ட் விற்கலாம், ஃபோர்த் விற்கலாம், எவனும் எப்படியும் விற்கலாம். இருந்தா தேவைன்னா வச்சுக்குவான், இல்லைன்னா விட்டுருவான். இதுதான் கிரேக்கர்களை பொறுத்தவரை ஒரு பெண் இவ்வளவுதான் மதிப்பு இவ்வளவுதான் அவளுக்கு. அவளுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய உரிமையை எந்த விதத்திலேயும் திருத்திக் கொள்ள முடியாது, எந்த உரிமையும் கிடையாது. அவளுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. அவள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஒரு பெண் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்வது தடை. சாக்ரட்டிஸ தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல, சாக்ரட்டிஸனுடைய வாதமே உலக வீழ்ச்சிக்கே மூல காரணம் பெண்தான். பெண்கள் தான் உலகத்தினுடைய வீழ்ச்சிக்கே காரணம் என்பது சாக்ரட்டிஸனுடைய கொள்கை. இப்ப கிரேக்கர்களை பொறுத்தவரை அவர்கள் பெண்களை ஒரு உயிருள்ள ஜடமாக கூட பார்க்கல, அது ஒரு மொபைல் மாதிரி, ஒரு பேனாவை மாதிரி, ஒரு வியாபார பொருளாகத்தான் கிரேக்கர்கள் பார்த்தாங்க. ரோமானியர்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான், இது ஒரு உயிரற்ற ஜடம். அதனால எண்ணெய் சட்டியில உயிரோட போட்டு எரிப்பாங்களாம், கொளுத்துவாங்களாம். உயிரோட ஒரு பெண் குழந்தைய எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்செடுப்பாங்க, சிக்கனை பொறிக்கிற மாதிரி. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எரிச்சது யார? ஒரு பெண் குழந்தைய. அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப பரவாயில்ல. குதிரையினுடைய ஏதாவது ஒரு தண்டனைக்காக குதிரையினுடைய வாலில் ஒரு பெண்ணை கட்டி விட்டு குதிரையை ஓட்டுவாங்க. குதிரை வேகமாக ஓடும், அந்த வால்ல கட்டப்பட்ட பெண் பின்னாலேயே தேய்ச்சிக்கிட்டே போவா, அவ சாகும் வரை அந்த குதிரை ஓடும். எந்த நிலையிலும் ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணுடைய உயிரை, அந்த உயிருக்கு மதிப்பில்லாத காலங்களாக இருந்த காலம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகும் கூட பல தடவை நாம சொல்லியிருக்கோம், ஒரு பெண் பிரசவித்தால், அவள் கர்ப்பமுற்றால் பிரசவத்துக்காக ஒரு குழி நோண்டுவாங்க. அந்த குழிக்கு மேல அந்த பெண்ணை படுக்க வைப்பாங்க. அவள் பெறுகிற குழந்தை குழிக்குள்ள விழணும், எட்டி பார்ப்பாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா குழியிலேருந்து வெளியில் எடுப்பாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே உயிரோடு தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, தொடுறதே தீட்டு. தொட்டு கூட பார்க்க கூடாது, தொடுவதே தீட்டு. அந்த குழந்தை அந்த குழிக்குள்ள அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இதுதான் ஒரு பெண்ணுக்குண்டான நிலை. இவ்வளவு அடக்கி வைத்திருந்தது உலகம் ஒரு பெண்ணை. ஒரு பெண்ணை உலகம் இந்த அளவுக்கு அடக்கி வைத்திருந்தது. அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு எதிலேயும் பங்கு கிடையாது. அவள் ஒரு மனித உருவாக மதிக்கப்படவே மாட்டாள் என்பதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முந்தைய அந்த நிலைகளில், நபிகளார் வருகைக்கு முன்பும் நபிகளாருடைய நபித்துவம் கிடைப்பதற்கு முன்புள்ள நிலையும் இப்படித்தான். 1567 ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். பெண்ணுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவள் எந்த பதவியையும் வகிக்க முடியாது, அவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. 8வது ஹென்றி அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் பெண்கள் அசுத்தமானவர்கள் என்பதை பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். 1586 பிரெஞ்சுக்காரர்கள் பெண்கள் மனித இனத்தை சார்ந்தவளா இல்லையா என்று பாராளுமன்றத்திலேயே பட்டிமன்றம் நடத்துறாங்க. பட்டிமன்றம் நடத்தி பெண் மனித இனத்தை சார்ந்தவள் அல்ல என்று தீர்ப்பளிக்கிறார்கள். இதுதான் ஒரு பெண்ணை அடக்கி ஆண்ட விதம். ஒரு பெண் எப்படி அடக்கி வைக்கப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு பிறப்புரிமையும் கிடையாது, சொத்துரிமையும் கிடையாது, சுக உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் அற்றவள். அவள் ஒரு மனித உருவாக கூட மதிக்க தகுதியற்றவள் என்பதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. இந்த உலகத்தினுடைய இந்த சூழலில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
பெண் குழந்தை பிறக்க போகிறது என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் என்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால. பெண்ணை மனிதனாக கூட மனித பிறப்பாக கூட கருதாத காலத்தில் இஸ்லாம் ஒரு பெண்ணை ஒரு பெண் குழந்தை பிறப்பதை பஷாரத், அது ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் என்று குர்ஆன் சொன்னது. அப்படி சொல்லப்படுகிற போது நல்ல வஜ்ஹுஹு முஸ்ஃபத்தன் வஹுவ கலீம், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் உருமாறி போகிறது, அப்படியே கண்ணங்கரேன்னு மாறி போகுது. ஏன் ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்த இம்லாக், நீங்கள் பெண் குழந்தைகளை வறுமையை பயந்து கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்ஸுகுஹும் வஇய்யாக்கும், அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து படி அளப்பது ரிஸ்க் தருவது நாம் தான். இன்ன கத்தலஹும் கான ஹித்தன் கபீரா, குழந்தையை உயிரோடு புதைப்பது, ஒரு குழந்தையை உயிரோடு கொள்வது, ஒரு குழந்தையை கருவிலேயே அழிப்பது, இவைகள் எல்லாம் இன்ன கத்தலகும் ஹித்தன் கபீரா, அது மிகப்பெரும் பாவம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னார். அப்ப பெண்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அவர்களுடைய அடிமையை தலையை உடைத்தெறிந்து, அவர்களுடைய அடிமை விலங்கை உடைத்தெறிந்து அவளுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுத்ததுதான் இஸ்லாம். அடிமைப்படுத்தியதல்ல இஸ்லாம். அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தா இத்துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, நேத்து கூட பார்த்தோம்ல, சிறந்த நல்ல பொருள் பெண் தான், சாலிகான மனைவிதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமெரிக்காவினுடைய சியாட்டல் மாநிலத்தில் ஹெட்மாஸ்டராக பணிபுரிந்தவர் பி ஏ மிஸ்கரே, பொதுவாக இஸ்லாமை பற்றி, இஸ்லாம் பெண்கள் குறித்து வைத்திருக்கிற மரியாதை பற்றி பொது தளங்கள் எப்படி பேசுதுன்னா அடக்கி வச்சிருக்கு. நம்மளே சொல்றோம் அப்புறம் பெண்களை இஸ்லாம் அடக்கி வச்சிருக்கு என்பது. இந்த பி ஏ மிஸ்கரே இப்படியே கேட்டு கேட்டு வளர்ந்தவர், இஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்தும், பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கும், அவங்களுடைய எந்த திறமையும் வெளிக்காட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது, இப்படியே கேட்டு கேட்டு வளர்ந்தவர் மிஸ்கரே. ஒரு நேரத்தில் அவர் அந்த தன்னுடைய பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது பழைய புத்தகங்கள் விற்கிற ஒரு கடையில ஒரு குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட் தான் வாங்குறாரு. ஒரு பழைய புத்தகத்துல குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட் கிடைச்சிருக்கு, அதை வாங்கிட்டு போறாரு. அவர் வந்து மிச்சம் வீட்டுல வச்சுட்டார், படிக்கல. ஒரு நேரம் வந்துச்சு, அப்ப எடுத்ததை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மிஸ்கரை சொல்கிறார், குர்ஆன் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களை அடக்கி வைத்திருக்கிறது, பெண்களை மோசமாக சொல்கிறது, இப்படியேத்த நான் கேட்டு கேட்டு வளர்ந்தேன், அதனால என்னுடைய பார்வை முழுக்க குர்ஆன் எங்கே பெண்களை கேவலப்படுத்துகிறது, குர்ஆன் எந்த இடத்தில் பெண்களை அடக்கி வைத்திருக்கிறது, இந்த நோக்கத்தில இந்த கண்ணோட்டத்திலேயே நான் குர்ஆனை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில் இருந்து அலகந்தல ஆரம்பிச்சு நாசில முடிகிற வரைக்கும் நான் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு பக்கமாக புரட்டி புரட்டி பார்க்கிறேன், ஒவ்வொன்றையும் ரொம்ப கூர்மையாக கவனித்து கவனித்து பார்க்கிறேன். ஒரு இடத்தில் கூட பெண்களை இஸ்லாம் கேவலப்படுத்தவே இல்லை, ஒரு இடத்தில் கூட பெண்ணை இஸ்லாம் அடக்கி வைக்கவே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தம். வெளியில் சொல்லப்படுவது வேறு, ஆனால் அதனுடைய யதார்த்தம் வேறு. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலில் பிறப்புரிமையை கொடுத்தது மார்க்கம் இஸ்லாம். பிறக்கிற உரிமை, கருவிலேயே அழிக்கக்கூடாது பெண்ணை, பெற்ற பிறகு உடனேயே உயிரோடு கொளுத்த கூடாது, உயிரோடு எரிக்க கூடாது, உயிரோடு புதைக்க கூடாது பெண்ணை. ஒரு பெண்ணும் அவளுக்கும் இதயம் இருக்கிறது, அவளுக்கும் உயிர் இருக்கிறது, அதுவும் ஒரு உயிருள்ள ஒரு பெண் தான் என்பதை மார்க்கம் அங்கீகரித்தது. அங்கீகரித்தவளுக்கு பிறப்புரிமையை கொடுத்த பிறகு, இனி பிறந்த பிறகு அவளுக்கு அவசியமான கல்வி உரிமையை கொடுத்தது. தொலபுல் இல்மி ஃபரீதத்துல் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை கற்றுக்கொள்வது எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமை. எப்படி ஆணுக்கு கல்வி அவசியமோ அதுபோல ஒரு பெண்ணுக்கும் கல்வி அவசியம் என்பதை மார்க்கம் சொன்னது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருப்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான்.
அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அபு ஹுரைரா. எங்க பார்த்தாலும் அடிக்கடி அந்நபி ஹுரைரத்தை அந்நபி ஹுரைரத்தை தான் அதிகமான ஹதீஸ்கள் வரும். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக ஹதீஸ்களை அறிவித்தவர் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள். மிகப்பெரிய புத்திசாலி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை சிறுவயதில் திருமணம் முடித்து கடைசி காலத்தில் ஆயிஷா அம்மாவோடு இருக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களே, ஒரு பெண்ணுக்குண்டான அனைத்து தீர்வுகளையும் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைத்தார்கள். ஒரு பெண்ணுக்குண்டான சட்டத்தை ரசூலுல்லாஹ் தான சொல்லணும், ஒரு ஆணுக்குண்டான சட்டத்தை சொல்வது போல ஒரு பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன விஷயங்கள் வரும், அவளுடைய ஹைதுடைய காலங்கள் என்ன, மாதவிடாய் காலங்கள் என்ன, எப்படி எப்படிப்பட்ட பெண்கள் இருக்கலாம், அவர்களுக்கு மாதவிடாய் காலங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தான சொல்லணும். எப்படி சொல்ல முடியும், ஒண்ணுமே தெரியாம பெண்ணை பற்றியே தெரியாம பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி சொல்ல முடியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அதை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வைத்து அவர்கள் மூலமாகவே பிரச்சனைகளை தீர்வு செய்வார்கள். ஒரு பெண் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு என் மாப்பிளை பிடிக்கல அப்படிங்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் பிடிக்கல அப்படின்னு, எனக்கு பிடிக்கல அவர் தேர்ந்து எனக்கு திலாக் வாங்கி கொடுங்க, ஏன் பிடிக்கல சொல்லு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பெண்மணி துணிய வச்சு இப்படி காட்டினாங்க, அவர் இப்படி, இது ஆயிஷா அம்மா பின்னாடியில இருந்து சௌதுக்கு பின்னாடியில இருந்து பார்த்து அவங்க விஷயத்தை எப்படிதான் சொல்றது, ரசூலுல்லாஹ் ஏன் பிடிக்கல, எதனால் அவரை தலாக் கொடுன்னு கேட்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா புரிய வைக்கிறாங்க, புரிய வைக்கிறதுக்கு அவர் இப்படி அப்படின்னு காட்டினாங்க. ஆயிஷா அம்மா ஒளிஞ்சிருந்தவங்க நேரம் வந்தாங்க, வந்து வா நான் சொல்லி தரேன்னு கூட்டுக்கிட்டாங்க. உன் பிரச்சனை என்னன்றதுக்கு நான் தீர்வு சொல்றேன் வா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க. விசாரணைக்கு பிறகு ஆயிஷா அம்மா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ் அந்த பெண் தலாக்கு கேட்கறதுல நியாயம் இருக்கிறது, எனவே தலாக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. இப்ப மற்ற மனைமார்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க, ஆனா நீ ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப ரொம்ப கூர்மையான புத்தி படைத்தவர்கள். ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அதற்குண்டான என்ன தீர்வு என்பதை மிக சரியாக கணிக்கக்கூடியவர்கள். எனவேதான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய பல சொற்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறார்கள். நீ சொல்றதுதான் கரெக்ட், இப்படிதான் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்குண்டான பிறப்புரிமை மட்டுமல்ல அவளுக்குண்டான கல்வி உரிமைக்கும் அடிகோடினார். ஒரு பெண்ணும் கற்க வேண்டும், ஒரு ஆணுக்கு எப்படி கல்வி அவசியமோ அதுபோல ஒரு பெண்ணுக்கும் கல்வி அவசியம் என்றார்கள். அதுக்குண்டான வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். தன் மனைவியையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கல்வி மானாக மாற்றி காட்டினார்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்கிற அறிவிப்பாளர்கள் ஒருவராக தன்னுடைய மனைவியை ஆயிஷா அம்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி காட்டினார். இப்ப மீதி 10 மனைவிகளுக்கெல்லாம் ஹதீஸ் அறிவிக்கலையே அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அவர்களை விட புத்தி கூர்மை உள்ளவள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருந்தது. ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, தோல் 18 தொழில் செஞ்சாங்க. அப்பவே ஒட்டகத்தினுடைய தோலெல்லாம் எடுத்து 18 ஒட்டக தோல்ல இருந்து செருப்பு வாறு பேக்கு இதெல்லாம் செய்யறோம்ல, இப்போ அந்த காலத்துல இருந்தே அது நம்மளுடைய தொழில் தான். இப்போ அதான் ஒண்ணுமில்லாம ஆகிட்டாங்க, நம்ம தொழில்னு தெரிஞ்சே அது நம்முடைய தொழில். ஜெயனப் ரதி அல்லாஹு தாலா செஞ்ச தொழில், அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலானுதா மிகப்பெரிய கோடீஸ்வரி, சொத்துல வியாபாரம் செஞ்சு 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 ஹதீஜா அம்மாவுக்கு இருந்த சொத்து பெரும் கோடீஸ்வரி. சொல்ல போனா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாட்ட தான் வேலை செஞ்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹதீஜா அம்மா தான் முதலாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாட்ட வேலை செஞ்ச தொழிலாளி. அப்பதான் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மை அவர்களுடைய உண்மை இவைகள் எல்லாம் பிடிச்சு போய் அவங்கள தன்னுடைய அடிமை மூலமாக மாப்பிள்ள கேட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சு அப்புறம் ரசூலுல்லாஹுக்கு ஹதீஜா அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு.
அதுக்கு பிறகும் கதீஜா அம்மையார் அவர்கள் தொழில் செஞ்சாங்க, வியாபாரம் பண்ணாங்க. இப்ப வியாபாரத்துக்கு உண்டான சொத்துரிமை, ஒரு பெண் தானாக சம்பாதிக்கிற உரிமையை மார்க்கம் கொடுத்தது. லிர்ரிஜாலி நசீபும் மிம் மக்தசபு வலின்னிசாஇ நசீபும் மிம் மக்தசபுன. ஆண் எதை சம்பாதிக்கிறானோ அது ஆணுக்கு சொந்தமானது, பெண் சம்பாதிப்பது பெண்ணுக்கு சொந்தமானது. என் பொண்டாட்டி காசெல்லாம் என் காசுலாம் சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி 80 பவுன் நகை போட்டிருக்கா, சந்தோஷம், அல்ஹம்துலில்லா. அவர் பிசினஸ் ஓபன் பண்ணலாம், ஆரம்பிக்கலான் இருக்கேன். சரி, அதுல ஒரு 40 பவுனை வித்து பிசினஸ் செய்யவா அப்படின்னா அவன் பொண்டாட்டி சம்மதிச்சா செய்யலாம். எப்படி செய்ய முடியாது? நீ போட்டா அது எனக்கு தானே, நாங்க கேட்டுத்தானே அவங்க அம்மா போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க? உனக்கா போட்டாங்க? போட்டது யாருக்கு? மனைவி. அவளுக்கு தான் சொந்தமானது, அதுல உரிமை கொண்டாட முடியாது. இது எனக்கு சொந்தமான சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல மனைவி எப்படி நடந்துக்கிடணும் கதீஜா அம்மா வழிகாட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு பண தேவை, பொருளாதார தேவை ஏற்பட்டுச்சோ அத்துணை பொருளாதார தேவையையும் நிறைவேற்றியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மதீனாவுக்கு போன பின்னாடி மக்காவில மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு, மிகப்பெரிய பட்டினி. மக்காவில உள்ளவங்க எல்லாம் மதீனாவை தேடி புறப்பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கேட்டாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறோம் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கொட்டி கொட்டியா வச்சிருந்தாங்க? கதீஜா அம்மாவுடைய சொத்து. கதீஜா அம்மா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், என் சொத்து முழுக்க உங்கள் சொத்து, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொன்னார். அப்படி மனைவி நடந்துக்கிடணும் அது வேற, அது வேற, அப்படி நடந்துக்கிடணும்ன்றது வேற. ஆனா மனைவியினுடைய அந்த சொத்துக்கள்ல மனைவிக்கு சொந்தமானவைகளை முழுக்க முழுக்க கணவனுக்கு சொந்தமானதா? 100 பவுன் ஏன் பவுன் தானே, நான் சொல்லி தானே போட்டா, என்ன நீ கல்யாணம் முடிச்சதுனால தான் நீ போட்டு வந்த என்று சொல்றதுக்கு உண்டான இது இல்ல. அதனாலதான் மார்க்கம் இப்படி சொல்கிறது, ஒரு கணவன் ஜக்காத்து கொடுக்க தகுதி இல்லை, அவன்கிட்ட பெரிய அளவுக்கு வசதி இல்லை, அவன்கிட்ட பெரிய சம்பாத்தியம் இல்லை, அப்பப்ப சம்பாதிக்கிறான், அப்பப்ப காலி ஆயிடுது. ஒரு மனைவி 100 பவுன் நகை வச்சிருக்கா, இப்ப அவள் ஜக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவள். மனைவியை பொறுத்தவரை ஜக்காத் யார் கொடுக்கறது? இவன் எங்க கொடுக்க? உன் பொண்டாட்டிக்கு உண்டான 100 பவுன் ஜக்காத்துக்கு பவுனுக்கு உண்டான ஜக்காத்த நீ கொடுத்துரு அப்படின்னு மார்க்கம் கணவனை பார்த்தா சொல்லுது இல்ல. எப்படி 100 பவுன் மனைவிக்கு சொந்தமோ அதே மாதிரி அதற்குண்டான ஜக்காத்தை கொடுப்பதும் மனைவியின் மீது கடமை, அவ கொடுக்கணும். கணவன் முன் வந்து என்ன இருந்தாலும் ஏன்தானே, சரி நானே கொடுத்துறேன், கொடுத்தா கூடும் அது வேற. அப்ப ஒரு மனைவிக்குண்டான, ஒரு பெண்ணுக்குண்டான சொத்துரிமையை அவள் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிற உரிமை இருக்கு. எதை அவள் சம்பாதிக்கிறாளோ அது அவளுக்கு சொந்தமானது, வேற யாரும் அதுல சொந்தம் கொண்டாட முடியாது என்கிற உரிமைகளை எல்லாம் மார்க்கம் கொடுத்தது. வாத்து சதுகாத்தி இன்ன நெஹ்லா ஃபைன் திபுனலக்கும் அன்ஷை மினுகு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனி அம்மதியா. அவளுக்கு நீங்கள் மகரை கொடுங்கள், கொடுத்த மகர்ல இருந்து அவளாக விருப்பப்பட்டு உங்களுக்கு ஏதாவது தந்தால் சாப்பிடுங்க, தப்பில்லை. ஆனா போட்ட மகரை திருப்பி கேட்காதீங்க, அவ போட்டு வந்த நகையில நீங்க பங்கு கேட்காதீங்க. அவளாக விருப்பப்பட்டு என் மாப்பிள்ள கஷ்டப்படுறாரு, அவருக்கு மட்டும் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தா அவர் எங்கேயோ போயிடுவாருன்னு மனைவி நினைக்கிறா. நினைச்சு அவளாக முன் வந்து தன்னுடைய நகைய வித்து அதனுடைய காசை மாப்பிள்ளிட்ட கணவன்கிட்ட கொடுத்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுங்க, உயரலாம், நமக்கு தேவை, நம்ம குடும்பம் என்று அவளாக தர்ற, அவளா விருப்பம் அவள் விருப்பப்பட்டு தரணும்னு சொல்றான் அல்லாஹ். அவள் தந்தாள்னு கூட சொல்லல, பாப திபின அப்படின்னா மனமுவந்து தந்தாள். மோள தருவியா இல்லையா? நீ தரலன்னு வச்சுக்க, உன் நகைய தரல, நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போ. இப்படி மிரட்டி வாங்கக்கூடாது, மிரட்டி வாங்கக்கூடாது. வேற வழி இல்லாம சரி நம்ம வாழ்க்கை தொலைஞ்சு போயிடுமே, இவங்க கூட நம்ம வாழணுமே, பிள்ளைகள் ஆகி போச்சே அப்படின்னு நொந்து போய் வேதனைப்பட்டு போய் தொலைஞ்சு போ அப்படி கொடுக்கூடாது. அந்த பெண் மன விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு தனக்கு சொந்தமானதை கணவனுக்கு தந்தால் அதிலிருந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே தவிர என்ன செய்யக்கூடாது? மிரட்டி கேட்க கூடாது. அதையும் அல்லாஹ் அப்ப எந்த அளவுக்கு அடங்கி இருந்த ஒரு பெண்ணுக்கு மார்க்க எந்த அளவுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்குது பாருங்க. கருத்து சொல்கிற உரிமை கிடையவே கிடையாது. உனக்கு என்ன தெரியும் பொட்டை சுமர் அப்படின்னு
ஆனா மார்க்கம் என்ன செஞ்சது, கருத்து சொல்கிற உரிமை. அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா ஹுத்பாவுடைய பிரசங்கம் செய்யறாங்க ஜும்மாவில். ஹுத்பா செய்யும் போது சொல்றாங்க, லா துஸீது முஹூர நிஸாஇ அலா அர்பஈன உக்யா. எந்த அளவுக்கு நான் மகர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி பெண்கள்லாம் இஷ்டத்துக்கு மகர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரதட்சணை கேக்குற மாதிரி அளவே இல்லாம போச்சு. ஆம்பளைங்க எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, கல்யாணமே முடிய மாட்டேங்குது. ஏன்டா கல்யாணம் முடியல, மகர் அநியாயத்துக்கு கேக்குறவங்க எங்க கொண்டு கொடுக்க, 40 பவுன் மகர் கேட்கிறாங்க, 100 பவுன் மகர் கேட்கிறாங்க, எப்படி இப்படி ஆயிப்போச்சு. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 40 ஊக்கியாதான், 40 வெள்ளிக்காசுகள், அதுக்கு மேல யாரு மகர் கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க அதுக்கு மேல மகர் கேட்க கூடாது, அவ்வளவுதான் கேட்கணும். உங்களால அநியாயத்தை எவ்வளவு ஆண்கள் கல்யாணமே முடிக்காம இருக்கிறாங்க, வெறும் பாடா இருக்கு, இதெல்லாம் முடியாது இப்படித்தான் அப்படின்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சட்டம் சொன்னாங்க. ஒரு வயசான கிழவி எந்திரிச்சாங்க, வயசான கிழவி கிழவி எந்திரிச்சு நபிகள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, மாதா கலக், இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார், இதுக்கு மேல நீங்க கேட்க கூடாது என்று சட்டம் போடுறீங்களே, இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார், சொல்லிம உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. நான் ஜனாதிபதி, ஏன் இஷ்டம் நான் போடுவேன், அதை கேட்க நீ யார், இல்லீம எதனால் நீ இந்த கேள்வி கேட்கிற. அந்த பெண் சொன்னாங்க, மகரை நீங்கள் குவியல் குவியலாக கொடுத்தாலும் அதிலிருந்து கொஞ்சத்தையும் நீங்கள் எடுக்க கூடாது அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், குவியல் குவியலாக கொடுக்கலாம்னு அல்லாஹ் சொல்றான். 40 ஊக்கியா நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு என்று அந்த பெண்ணு கேட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இம்ராத்துன் அசாபத் வரஜுலுன் அக்தா, ஒரு பெண் உண்மையை சொன்னால் ஒரு ஆண் தப்பு செஞ்சிட்டான் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த உரிமை எப்படி கிடைச்சது, ஒரு ஜனாதிபதியை எதிர்த்து கேட்கிற பவர் ஒரு பெண்ணுக்கு, அவளுக்கு அது தெரியுது, அவளுக்கு அது சரியின்படுதுன்னா அவள் தாராளமாக ஒரு ஜனாதிபதிக்கு கூட கேட்க முடியும் என்கிற உரிமையை கொடுத்தது யாரு, இஸ்லாம். அந்த தைரியம் இருக்கு, அந்த பவர், நீ சொல்றது உண்மையா, தாராளமாக நீ எடுத்து சொல்லலாம் என்கிற உரிமையை மார்க்கம் கொடுத்துச்சு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல்ல இருக்கிறாங்க, ஆயிஷா அம்மா வீட்டுல இருக்காங்க, பள்ளியும் வாசலும் வீடும் ஒண்ணுதானே, மதியனால பாத்துருக்கோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரா இருக்கக்கூடிய இடம் தான் ஆயிஷா அம்மாவுடைய வீடு, இது பள்ளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க இருந்துட்டு, பள்ளியில இருந்துட்டு, நாவலினி அஸ்தௌப், கொஞ்சம் துண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு ஆயிஷா அம்மாட சொல்றாங்க. இன்னி லாவு சல்லி, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் தொழக்கூடாத காலத்துல இருக்கேன், நான் தொழக்கூடாத காலத்துல இருக்கிறேன், அதாவது எனக்கு மாதவிடாயினுடைய நேரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாதவிடாய் காலத்துல இருக்க பள்ளியாசலுக்குள்ள வரக்கூடாது, அதெல்லாம் சரிதான், பள்ளிக்குள்ள யார் வர சொன்னா, துண்டை எடுத்து தர்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா போச்சு, உன் கையிலயா இருக்கு, உன் கையில தீட்டு இல்ல, உன் கையை போய் என்ன செய்ய போகுது, துண்டை எடுத்து என்கிட்ட தரப்போகுது, இல்ல கையிலயா தீட்டு இருக்கு, கையில உணர்வுக்கும் மதிப்பளித்தது இஸ்லாம். ஒரு பெண்ணினுடைய உணர்வுக்கு ஒரு காலம் இருந்தது இல்ல, மாதவிடாய் வந்துச்சுன்னு சொன்னா ஊட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க, தனி பிளேட்டு, தனி டம்ளரு, தனியான இடம், அந்த இடத்தை விட்டு அந்த பெண் வெளியில வரக்கூடாது, வெளியில வரக்கூடாது, அந்த காலம் முடிகிற வரை அந்த பெண் உள்ளுக்குள்ளேயேதான் இருக்கணும். அவள் யூஸ் பண்ண தட்டை வீட்டுல வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அவள் யூஸ் பண்ண டம்ளரை வீட்டுல யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒதுக்கி வச்சிருந்த காலத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உண்டான உணர்வுக்கு மதிப்பளித்தாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் மார்க்கம் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை மிக சரியாக கணித்து அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்களை மார்க்கம் தேவையான அவசியமான சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அப்ப இதுக்கு பெயர், ஒரு நல்ல விஷயம் ஒரு பெண்ணுக்கு தெரியுது, ஒரு தவறான காரியம் நடக்கும் போது அந்த பெண் எதிர்த்து கேட்கலாமா சொல்லலாமா, சொல்லலாம், சொல்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. நேத்தே சொன்ன மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு, மாமன் மண்ணு அவ்வளவுதான், அவனைதான் கட்டிக்கணும், சின்ன வயசுல நாங்க பேசி வச்சுட்டோம், நீ இவனைத்தான் கட்டிக்கணும் அப்படின்லாம் காலம்.
அல்லாஹ் சொன்ன வற்புறுத்தி ஒரு பெண்ணை மணமுடித்து கொடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. பெற்ற தகப்பனா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணினுடைய அனுமதியோடு அந்த திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? வற்புறுத்தி நீ இவனைத்தான் கெட்டி ஆகணும் வற்புறுத்தி நிக்கா செய்து கொடுக்க கூடாது. அந்த பெண்ணுக்கு அவளுக்கு அதுக்குண்டான ரைட்ஸ் இருக்கு, அவளுக்கு அதுக்குண்டான உரிமை இருக்கிறது. அவள் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெற்றவள், அந்த உரிமை அவளுக்கு உண்டு. கணவனே கண்கண்ட தெய்வம் கெட்டிட்டு அவனோட தான் இருக்கு, இல்ல அவளுக்கு தலாக் இல்லன்னா குலா என்கிற உரிமை. இப்படி பல விஷயங்களில் மார்க்கம் அடங்கி போயிருந்த பெண்களை, ஒதுங்கி போயிருந்த பெண்களை இஸ்லாம் கைதூக்கி விட்டு அவர்களை மேல விட்டுச்சு. சரி, அப்பதான் ஃப்ரீயா விட்டுற வேண்டியதுனே, அப்புறம் எதுக்கு திரும்ப பரதாபத்தான் போடணும், பேசக்கூடாது, குரல் அவர இதெல்லாம் எதுக்கு? ஃப்ரீயா தான் இப்ப ஏற்கனவே அடங்கி போய் தானே கிடந்தாங்க, பிறப்புரிமை கூட பிறக்கிறதுக்கு கூட உரிமை இல்லாம தானே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இஸ்லாம் தானே பிறப்புரிமை கொடுத்து, கல்வி உரிமை கொடுத்து, சொத்துரிமை கொடுத்து, பேச்சுரிமை கொடுத்து, உணர்வு உரிமை கொடுத்து, எல்லா உரிமையும் இஸ்லாம் தானே கொடுத்துச்சு. எல்லாம் செஞ்சது இல்ல, செஞ்ச இஸ்லாம் அதுக்கு பின்னாடி வெளியில போனா பரதா போட்டுட்டு தான் போனோம், அடுத்த ஆண்கிட்ட பேசக்கூடாது, உன் குரலை உயர்த்தி பேசக்கூடாது, இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்குற மாதிரி எல்லாம் இருக்குது. எல்லாம் நாங்க தான் செஞ்சோம், எல்லாம் நாங்க தான் செஞ்சோம் சொல்லிட்டு அப்புறம் என்ன, திரும்ப எல்லாத்தையும் பறிக்கிறதா? இது பறிப்பதா? இல்ல, பொதுவா சுதந்திரம் உரிமை அப்படிங்கிறது ஒரு லெவல்ல இருந்தாதான், லெவலை தாண்டி போனா அது நஞ்சா மாறிடும், அது நஞ்சா மாறிடும். கட்டற்ற சுதந்திரம் கூடாது. சுதந்திரம் வேணும், ஆனா என்ன சுதந்திரம் கூடாது? கட்டற்ற சுதந்திரம். கட்டற்ற சுதந்திரம் என்ன? எந்த லாக்கும் இல்லாம 100% என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் இரு, எவன் கூட இரு, இது தான் கட்டற்ற சுதந்திரம். இதுவா, இதுவா வாழ்க்கை? இப்படியா கழித்து விடணும், இப்படி கழித்து விட கூடாது. அப்ப சுதந்திரமா இயங்கணும், எல்லா உரிமையும் இருக்கு, ஆனால் அதை அனுபவிப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அது அவசியம். இந்த கட்டுப்பாட்டைத்தான் மத்தவங்க எல்லாம் ஐயோ பாருங்க இஸ்லாம் பொம்பளை அடக்கி வச்சிருச்சுங்கிறாங்க. இஸ்லாம் பெண்ணை அடக்கி வைக்கல, அடங்கி இருந்த பெண்ணை கைதூக்கி விட்டதே இஸ்லாம் தான், மார்க்கம் தான். ஆனா ஓவரா ஆடக்கூடாதுங்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் கொடுத்துச்சு, ஓவரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில கட்டுப்பாடுகள் கொடுத்துச்சு. என்ன கட்டுப்பாடுகள்? யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக்க வ பனாதிக்க வ நிஸாஇல் முஃமினீன் يُدْنِينَ عَلَيْهِنَّ مِنْ جَلَابِيبِهِنَّ ذَلِكَ أَدْنَى أَنْ يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், மனைவிமார்களை கொண்டு முறாது, மனைவியும் சரி மற்ற கியாமத்து வரைக்கும் வருகிற எல்லா பெண்களுக்கும் இதுதான் சட்டம். வனிசாஇல் முஃமினீன், அதனால அல்லாஹ் தனியாவும் சொல்லிட்டான், எல்லா முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? يُدْنِينَ عَلَيْهِنَّ مِنْ جَلَابِيبِهِنَّ, அவர்கள் தங்களுடைய முகங்களுக்கு முன்னால் திரையை போடட்டும், முகத்திரை போடட்டும், மறைந்திருக்கட்டும். தாலிக்க அதுனா அய்யுஹ்ரஃப்ன, இப்படி தன்னை மறைத்து அவர்கள் வாழ்வது அவர்கள் பத்தினிகள் என்று அறியப்படுவதற்கு காரணமாகும். ஃபலா யுஃதைன, இப்படி அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவர்கள் கொடுமைப்படுத்தப்படவும் மாட்டார்கள், திறரார் அவர்களுக்கு எந்த துன்பமும் வரவே வராது. எப்போ ஒரு பெண்ணை வந்து துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறான், அவருடைய அங்க அசைவுகளை பார்க்கும் போதோ அல்லது அவருடைய கலரையோ அவருடைய நிறத்தையோ பார்க்கும் போதோ, அப்பத்தானே இருக்கிற எல்லா பெண்ணையும் வேதனைப்படுத்தணும், தொல்லைப்படுத்தணும்னு நினைக்கிறானா? ஒரு பிச்சைக்காரியும் தான் போறா, எவனா சொல்றானா 40 அடி தள்ளி போல ஒரு பிச்சை, அவளும் பொம்பளை தானே, இந்த பொம்பளைட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த பொம்பளைட்ட இருக்குல்ல. அந்த பெண்ணை கண்டா 10 அடி தள்ளி போற ஒத்த, இந்த பெண்ணை கண்டா நெருங்கி வரான, என்ன காரணம், என்ன ரீசன்? பெண் என்பதுதான் காரணமா நெருங்கி வருவது? இல்ல, பெண் என்பது காரணம் இல்ல, அழகான பெண் என்பது காரணம், அதுதான் ரீசன். ஒரு பெண் எப்ப வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்,
ஒரு பெண் எப்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் என்றால், எப்ப ஒரு பெண் தன் அழகை வெளிக்காட்டுகிறாளோ அப்பொழுது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். எப்போது ஒரு பெண் தன் அழகை வெளிக்காட்ட விரும்புறதில்லையோ, வெளிக்காட்டுவதில்லையோ, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அவர்கள் வேதனை செய்யப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பிரச்சனை வராது. சூரத்துல் அஹ்சாப்ல 33வது சூரால 59வது ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நேஷனல் கிரைம் ரெக்கார்டின் படி 256,329 கிரைம் கேஸ். இந்த கேஸ்ல 228,650 கேஸ் பெண்களுக்கு எதிரானது. கிரைம் எல்லாமே இருக்கு, கிரைம்ல 260,000 கேஸ்ல 230,000 கேஸ் பெண்களுக்கு எதிரானது. ஏன், என்ன காரணம், எதனால பெண்களுக்கு எதிரான கேஸ் கிரைம்ல இவ்வளவு அதிகமாக வருவதற்கு என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் கட்டற்ற சுதந்திரத்தை மேற்கொள்வதுதான் காரணம், கட்டுப்பாடு இல்லாம போனதுதான் காரணம். அதனால மார்க்கம் என்ன செஞ்சது அப்படின்னா, எல்லா உரிமைகளையும் கொடுத்து உரிமைகளை அனுபவிப்பதற்காக சில கட்டுப்பாடுகளை கொடுத்தது. வலா எதிரிபன அருஜுலிஹின்ன லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன. ஒரு பெண் தன்னுடைய கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம். வலா எதிரிபன அருஜுலிஹின்ன, சில ஷூஸ் போடுவோம்ல, அந்த ஷூ போட்டா குதிரை ஓடுற மாதிரியே இருக்கும், டக் 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 அடினும், அந்த அந்த ஷூவே அதுக்கு தான் போடுறது. சில ஷூக்கள் போடுவோம், நடந்தாலே சத்தம் வராது, அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும், ஓடினா கூட சத்தம் வராது, அப்படியே இருக்கும். சில ஷூக்கள் இருக்கும், அதை கால் எடுத்து வச்சாலே டக் டக் குதிரை மாதிரி தான் இருக்கும். ஆம்பளைங்க கூட அப்படி போடுறது இல்லை, ஹீல்ஸ் போடுறாங்க பாருங்க, அல்லாஹு அக்பர், இவ்வளோ நீட்டுக்கு கீழே விழுற மாதிரி. அந்த ஹீல்ஸே என்ன செய்யும், சவுண்டை தான் உருவாக்கும், டக் டக்னு சவுண்டை தான் உருவாக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க காலை கூட நடக்கும் போது தரையில அடிச்சு நடக்காதீங்க. ஏன் அடிச்சு நடக்க கூடாது, அப்படி நீ அடிச்சு நடந்தா நீ மறைத்து வைக்க வேண்டிய உன்னுடைய அழகு வெளிப்படும் என்றதின் காரணத்தினால். அப்பத்தான் உன்னை திரும்பி பார்ப்பான், இல்லனா அவன் பாட்டுல எங்கேயோ போய்கிட்டு இருப்பான். எங்கேயோ போறவன உன்னுடைய நடை, உன்னுடைய சவுண்டு திரும்பி பார்க்க வைக்கும். அப்பதான் அவன் திரும்பியே பார்ப்பான், பார்த்த பிறகு இவளான் நினைப்பான், அப்புறம் ஏன் இவள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான், அப்ப உனக்கு பிரச்சனை உருவாகும். உனக்கு சுதந்திரம் இருக்கு, நீ நட, வெளியில போலாம், வெளியில போ, உன்னை உள்ளேயே அடைஞ்சுக்கிடன்னு சொல்லல, வெளியில போற உரிமை உனக்கு உண்டு, வியாபாரம் பண்ண எல்லா உரிமையும் உனக்கு இருக்கிறது, ஆனா இப்படித்தான் வியாபாரம் பண்ணணுங்கிற கட்டுப்பாட்டோட, இப்படித்தான் நடக்கணும் என்கிற கட்டுப்பாடோடு போ. இப்பெல்லாம் எல்லா இடங்கள்லயும் பெண்கள் தான் வேலைக்கு வைக்கிறது எல்லாம், அப்பதான் நல்ல வியாபாரம் ஆகுதான், ஆம்பளை வச்சா வியாபாரம் ஆக மாட்டேங்குதான். எல்லா இடங்கள்லயும் என்ன காரணம் அப்படின்னா, யார் வந்தாலும் சரி பெண் நிக்கிறாங்க அப்படின்னு நேரம் அங்க போய் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி, இப்ப 10 நிமிஷத்துல வாங்கிட்டு போற பொருளா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சொன்னிருந்து பேசி, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எத்தனை பேரு, எதுக்கு துணி வாங்குறதுக்கும் வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம், எல்லாம் கேட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கி போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வாட்ஸ்அப் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும், வந்த பின்னாடி அவர் துணியோடய போவோம், அப்புறம் எல்லா இடமும் போவோம். இப்ப வியாபாரம் பண்ணலாம், தப்பு தப்பில்லை, அதே சமயத்துல வியாபாரம் பண்றதுக்காக கவரணும், மற்றவங்களை நம்ம பக்கம் வர வைக்கணும், வர வைக்கிறதுக்காக உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய சொற்களில் நீங்கள் குலைய வேண்டாம், குலைவை ஏற்படுத்த வேண்டாம். இன்னைக்கு வியாபாரம் விட்டுருங்க, இந்த யூடியூப் ரீல்ஸ் இதெல்லாம் பெண்கள், நம்ம பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பண்றாங்க, எந்த ரீல்ஸ் அதிகமா போகும், யாருடைய ரீல்ஸ்ல ரொம்ப ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அதான் பயங்கரமா போகும். ஒரு ஒரு பெண், ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண்மணி நல்ல டிப்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி சமைக்கணும் என்ன செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா குரலை கேட்டீங்கன்னா கேட்கவே தெரியல, இப்போது உப்பள்ளி போட வேண்டும், இப்போது அரிசியை, இப்படி கேட்டா ஏதாவது வியூஸ் போகுமா, ஜாஸ்தியா போகுமா. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு பெண் தன்னுடைய வியாபாரத்துக்காக தன்னுடைய குரலை வேண்டுமென்றே குறைய வைக்கிறார். சாதாரண பேசும்போது
கணவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த ரீல்ஸ் பார்த்தவன் ஏன் முன்னாடியே இப்படி பேசுறான், ஒரு நாள் வீட்டுல இப்படி பேசுனதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அது வீட்டுல பேசுற குரலே வேற, அந்த டோனே வேற. ஏங்க டீ வச்சிருக்க எடுத்துக்குங்க, தோசை வச்சுட்டா சின்ன இப்படிதான் இருக்கு. ஆனா இங்க ரீல்ஸ்லயும் அதுலயும் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு, இவனுக்கே நம்ப முடியல. என் மனைவியினுடைய குரலா இது, ஆச்சரியப்பட்டு கேக்குறான். நீ ஏதாவது ஏஐ போட்டு ஏதாவது குரலை மாத்திட்டியா, இல்ல உண்மையிலே உன் குரலா? ஏங்க சத்தியமா என் குரல், ஒரு நாள் கூட வீட்டுல இப்படி பேசுனதே இல்லையே. என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் நீ இப்போ நீ பேசுன்னு சொல்லிச்சு மார்க்கம், ஆனா நீ இப்படி பேசுனா சொல்லிச்சு, உனக்கு அந்த பேசுற உரிமையை தந்துச்சு மார்க்கம். அதுக்காக அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு கட்டுப்பாடு, நீ எப்படி பேசணும் அதை சொல்லிக் கொடுக்கு. நீ இப்படித்தான் பேசு. ஏன் நீ பேசக்கூடாது? சலா தஹலான பில் கவுல், ஏன் அப்படி குழஞ்சு பேசினா என்ன, குழஞ்சு பேசினா என்ன ஆயிடும்? அல்லாஹ் அதுக்கு காரணத்தை சொல்றான், ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், சில ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. என்ன நோய்? கண்ட கண்ட நோய் இருக்கு, கண்ட கண்ட நோய் இருக்கு. உன் குரலுக்கு அடிக்ட் ஆயிடுவான். இனி அந்த குரலை கேட்காம அவனால தூங்க முடியாது. நீ குரலை கேட்காம அவனால தூங்கவே முடியாது, பைத்தியம் ஆயிடும். அந்த குரலுக்கு அடிக்ட் ஆகி அதையே திரும்ப திரும்ப கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்பயே அடிக்ட் ஆகி, அவ இல்லைன்னா நான் இல்லை, அந்த குரல் இல்லைன்னா இல்லை, சரி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி குரல் போச்சுன்னா அவன் வேணான்றான். அந்த குரலை தானே காதலிச்சான், அந்த குரலை தானே லவ் பண்ணான், அந்த குரலை தானே நேசிச்சான். குரல் இல்லைன்னா அது இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபீ கல்பிஹி மரதுன், சிலருடைய உள்ளத்துல மோசமான எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணம் ஏன் உன்னை அனுபவிக்க கூடாது, ஏன் உன்னை பேசக்கூடாது, ஏன் உன்னை தொடர்பு கொள்ள கூடாதுன்ற மோசமான நிலைகளை உருவாக்கும். எனவே நீ என்ன செய்யாத, அப்போ நீ நடக்கும் போது நடக்கிற உரிமை இருக்கு, ஆனா இப்படித்தான் நடக்கணும். பேசு, பேசுற உரிமை இருக்கு, ஆனா இப்படித்தான் பேசணும். இப்படி ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சரியாக மிக சரியான அளவை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். மைமூனா பின்த் ஷாக்கூலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, வலியுடைய சித்தத்தை உள்ள ஒரு பெண்மணி, 47 வருஷமா ஒரே ட்ரெஸ். சில பேரை பார்த்துருவோம் என்ன, இப்ப நமக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு அளவே இல்லை, பெண்களுக்கு சுத்தமா அளவில்லை. ஆமா, பெருனா ஒண்ணுதான், ஆனா 10 புடவை. அப்புறம் ஹஜ் பெருனா வந்தோட அப்ப ஒரு 10 புடவை. ஏமா மாசமே 12 தானமா, திருப்பி திருப்பி உடுத்தா கூட ஒரே மாத்திக்கிட்டே இருக்கணும், புதுசு இது என்ன கழிச்சுட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். 47 வருஷமா ஒரு ஆடை. கேட்டாங்களாம், ஏன் இப்படி போடுறீங்கன்னு. வஸ்தௌபு இதாலம் யஸல்லாக ஃபீஹி லா யதஹர்ரக சரியா, எந்த உடை பாவம் செய்யப்படாமல் இருக்கிறதோ அந்த உடை விரைவில் கிழிவதில்லை. இந்த உடையிலால நான் எந்த பாவமும் செஞ்சதே கிடையாது, இந்த ட்ரெஸ் போட்டு இந்த ஆடை உடுத்தி இயங்கிட்டது எந்த எந்த பாவம்னா, தேவையில்லாம ஒருத்தவங்களை பத்தி பேசுறது, தேவையில்லை எதுவுமே. என்னுடைய உடம்புல இந்த ட்ரெஸ் இருக்கும்போது நான் எந்த பாவத்தை யார பத்தியும் தப்பா நினைச்சது கூட கிடையாது, நினைப்பளவுல கூட நான் பாவம் செய்யல. பாவம் செய்யாத அளவுக்கு இருக்கும் போது ட்ரெஸ் என்ன செய்யறது இல்லை, அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணுமே ஆகாது, நல்லாவே இருக்கும் என்று அந்த பெண்மணி இப்படிலாம் வாழ்ந்து இருக்காங்க. பெரும்பெரும் சம்பவங்கள், ஒரு பெண்மணியினுடைய சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டும். அப்ப இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும். சுதந்திரத்தை தந்து அந்த சுதந்திரத்தில் சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் தந்தது. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரஜுல எல்பிசு லுபுஸத்தல் மர்அத்தி வல் மர்அத்த தல்பிசு லுபுஸத்தர் ரஜுலி, ட்ரெஸ் போடுற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கு. ஆடை வீட்டில் இருக்கும் போது, வெளியில போகும்போது புர்கா போட்டு பர்தா போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி போறாங்க, போக வேண்டியதுதான். வீட்டில் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப கணவன் மனைவிக்கு உள்ள கணவன் என்ன விரும்புறாரோ அந்த ஆடைகள் போடலாம், மனைவி எதை ஆசைப்படுறாளோ அந்த ஆடைகள் போடலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது, கட்டுப்பாடு இல்லாம செய்யலாம். ஆனால் ஒரு ஆணுடைய ஆடையை அணிகிற பெண்ணையும் ஒரு பெண்ணுடைய ஆடையை அணிகிற ஆணையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார். நம்ம இப்ப சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் பழக்கிறோம், பிறந்தது பொம்பளை பிள்ளைதான், ஆனா நம்மளே சொல்லிக்கிறோம், அதுக்கு காரணம் வேற சொல்றோம். அங்கே ஆம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசை, அல்ல மூணும் பொம்பளையா கொடுத்துட்டான், மூணும் பொம்பளை பிள்ளையா கொடுத்துட்டான், அதனால இந்த மூணாவது பொம்பளை பிள்ளையாவது சும்மா ஆம்பளை மாதிரி வளர்க்கணும், சும்மா பொம்பளை பிள்ளையே பொம்பளை மாதிரி தான் வளர்க்க முடியும்.
உங்களை பிள்ளைங்க ஆம்பளை மாதிரி வளர்க்கலாமா? வளர்க்கவே கூடாது. ஆம்பளை மாதிரி வளர்க்க, அதனாலேயே ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைக்கு பேண்ட் தான், ஷர்ட் தான், டிஷர்ட் தான், பெண்களுக்கு உண்டான கவுனு, பாவாடை சட்டை, சின்ன பிள்ளையில இருந்தே அது கிடையாது. என் பிள்ளைய நான் ராஜா மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாபம் உள்ள பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க மாறி போயிடறாங்க. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதா. ஆணை பொறுத்தவரை ஒரு ஆம்பளையே அவனுடைய அவுர தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பாதி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப சர்வசாதாரணமா பேண்ட் வந்துருது, அந்த பேண்ட்டும் கீழே போயிடுது, உள்ள போட்டிருக்கிறது வெளியில தெரியுது, வெளியே போட்டிருக்கிறது கீழே போயிடுது. ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு வரும் பள்ளியாசலுக்கு, அந்த டிஷர்ட் மேலே வந்துருது. ஒரு கூக்கு அல்லாஹ் அக்பர் போகும்போது எல்லா அளவும் தெரியுது, வெளியே பின்னாடி நிக்கிறவனுக்கு தொழவே கூடாது. புரியுதுல? ஆமா, ருக்குவுக்கு போகும்போதே இந்த நிலைமை, சஜிதாக்கு போகும்போது ரொம்ப குனிவோம்ல, அப்ப சுத்தம் உள்ள உள்ளது வெளியே தெரியும், எல்லா இடமும் தெரியற மாதிரி தெரியுது. தொழுகையே இவனுடைய தொழுகையும் கூடாது, ஏன்னா தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் எந்த பகுதி வெளியில தெரிஞ்சாலும் அது அடுத்தவர்களுடைய பார்வையில பட்டா நம்ம தொழுகை பாத்தில ஆயிடும், நம்ம தொழுக கூடாது. முதல்ல பனியனாவது போடுவாங்க, பனியன் போடுற பழக்கம் பெரியவங்களுக்கு எல்லாம் இன்னும் இருக்கு. இப்ப உள்ள பசங்க பனியனே போட மாட்டாங்க, ஒரு பேண்ட்டு, ஒரு டிஷர்ட், இல்லைன்னா ஒரு சட்டை, சட்டை போட்டால் கூட உள்ள பனியன் போட மாட்டேன். முதல்லையாவது உள்ள பனியன் போட்டிருப்பாங்க. பனியன் எந்த அளவுக்கு இருக்கும்னா முட்டிக்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும், தொலை தொலைண்டு கீழே வரைக்கும் இருக்கும். ஒரு வேளை லுங்கி அவுந்தா கூட எந்த பாதிப்பாக, ஏன்னா பனியன் அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ தூரமாக இருக்கும். இப்போ பனியனே இல்லை, பனியனே போடுறது இல்லை, மேலே உள்ள அந்த டிஷர்ட் மேலே போயிடுச்சுன்னா எல்லாம் தெரியும். ஆம்பளையே இப்படி இருக்க கூடாது அப்படின்னா நாம இந்த டிரெஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பாக்குறோம், அல்லா பாதா. ஒரு ஆணே இப்படி இருக்க கூடாது. இது இதுலேருந்து ஒரு பெண்ணை பொறுத்தவரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மறைக்க வேண்டிய பகுதி, அவளை எதையுமே வெளியே காட்டக்கூடாது. அப்ப அந்த குழந்தையிலிருந்தே, குழந்தை பிள்ளையிலிருந்தே நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு அது மாதிரியான டிரெஸ் போட்டு அப்படி பழக்கினாதானே பின்னாடி அந்த பழக்கம் வரும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சின்ன குட்டை டிரெஸ், அதுவும் தொப்புள் மட்டும் தெரியற மாதிரி டிரெஸ் பிள்ளைக்கு போட்டு அழகு பாக்குறது. அப்ப அந்த சிந்தனையில தான் அந்த புள்ள வளரும். அப்ப அந்த பிள்ளை பின்னாடி தப்பு செய்யும் போது அதுக்கு காரணம் நம்ம தானே, நாம தானே சின்ன வயசுல இருந்து இது மாதிரியான விஷயங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, போடு, ஆசையை நிறைவேற்றிக்க, தப்பில்லை. ஆனா வெளியில வரும்போது இப்படி வா, வெளியில வரும்போது நீ இப்படி வரணும்னு ஆசைப்படாத, வெளியில வரும்போது இப்படி இருக்கணும்னு நீ நினைக்க கூடாது என்று சில விஷயங்களை மிக அழகாக மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சல்மான் ஃபாரிசி ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, லான் அமூத்த சும்மா அஹியா, சும்மா அமூத்த சும்மா அஹியா, எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்தாக்கி, திரும்ப எனக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து, திரும்ப மௌத்த, இப்படியே மூணு தடவை அல்லாஹ் மௌத்தாக்கி மௌத்தாக்கி என்ன உயிர் கொடுத்தாலும், அஹப்பு இலைய மின் அல்லா அன்புர இலா அவுரத்தி அகதின் வலா என்புரு அகதுல் இலா அவுரத். சல்மான் ஃபார்சி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இப்படி பலமுறை உயிர் கொடுத்தாலும் ஒரு தடவை கூட நான் அடுத்தவர்களின் மறைவை, அதாவது அவுரத்துனா தொப்புள்ள இருந்து, அவுரத்துனா வெறும் இது நினைக்கூடாது, தொப்புள் பகுதியையே பார்க்க கூடாது, அதுதான் தப்பு. அடுத்தவர்களுடைய அந்த மறைக்க வேண்டிய பகுதியை நானும் பார்க்கறது விரும்ப மாட்டேன், என்னுடைய மறைக்கும் பகுதியை பிறர் பார்ப்பதையும் நான் விரும்ப மாட்டேன், எனக்கு பல உயிர் கொடுக்கப்பட்டாலும் பல தடவையும் நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லஅனல்லாஹு அன்நாலிர வல் மன்தூர இலைஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறருடைய அவுரத்தை பார்ப்பவனையும் சபிக்கிறான், தன் அவுரத்தை பிறருக்கு காட்டுபவனையும் சபிக்கிறான். அப்ப சுதந்திரம் இருக்கு, அந்த பெண்ணுக்குண்டான அவர்களுக்குண்டான எல்லா விதமான விஷயத்தையும் கொடுத்துட்டு பார்க்க என்ன சொல்லுச்சுன்னா, சில கட்டுப்பாடுகளை விதித்து நீங்க அனுபவிங்க, இந்த கட்டுப்பாடோடு அனுபவிங்க என்று சொன்னது மார்க். பிரியாணி இருக்கு, பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடும். நல்லா சாப்பிடலாமா? நல்ல. அதுக்காக சட்டி பிரியாணியே சாப்பிடணும், சட்டி பிரியாணி சாப்பிடணும், ரொம்ப அப்படியே கிடைச்சிருக்கு, போத்து போத்து, பெப்சி ஊத்து, உடனே அது ஒண்ணும் இல்லாம ஆகிடும், திரும்ப அடி, என்ன காசு கொடுத்துருக்கோம்ல, 600 ரூபாய் கொடுத்துருக்கோம், எவ்வளவு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கான், சும்மா போனா எப்படி? இப்ப அப்படிதானே, அன்லிமிட்டெட் மீல்ஸ் தானே, எல்லா மீல்ஸ் என்ன வேணாலும் சாப்பிடும், உள்ள போயிட்டா போதும், 1500 ரூபாய் கொடுத்துட்டியா போதும், என்ன வேணாலும் தின், கேக் வேணுமா சாப்பிடும், அது வேணுமா சாப்பிடும், என்ன வேணாலும் தின்,
நமக்கு என்னன்னா காசு கொடுத்துருக்கும் போது சும்மா வெளியில் விடக்கூடாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவ்வளவு அடிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு பெட்டு, அப்புறம் போய் ஒண்ணுமில்லாம போயிடும். அவ்வளவு இவ்வளவு போட்டு ஒண்ணுமில்லாம ஆயி அப்புறம் குளுக்கோஸ் ஏத்தி நாலு நாள் பெட்ல படுத்து 1500 ரூபாய் கொடுத்து சாப்பிடணும்னு நினைச்சதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வெளியே வருவான். தேவையா? சாப்பிடுறது தப்பா? தப்பில்லை. லிமிட் கட்டுப்பாடு, கட்டுப்பாடோட சாப்பிட்டா தப்பில்லை, கட்டுப்பாட மீறினா அது நமக்கு ஆபத்தா முடியும். சில சமயத்துல உயிரே கூட போயிடலாம். நம்ம ஆசைப்பட்டதுனால உயிரே போற அளவுக்கு கூட அது நடந்துடலாம். அதே மாதிரிதான் பெண்ணுடைய கட்டுப்பாட்டை மிக அழகாக மார்க்கம் சொல்லுது. உனக்கு சுதந்திரம் இருக்கு, நீ பேசு, நீ சம்பாதி, நீ வெளியில வா, நீ நட, நீ கல்வியை கத்துக்க, நீ எல்லாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த உரிமைகள்ல சில கட்டுப்பாடோடு நீ நடந்துகிட்டா அது உனக்கு நல்லது. நீ கட்டுப்பாட்டை மீறி சுதந்திரத்தை அடையணும்னு நினைச்சா அது உனக்கே கேடாக முடிகிறது. எனவே யார், எந்த பெண்கள் தங்களது சுதந்திரத்தை கட்டுப்பாடோடு நடத்துகிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, அவர்களே அடக்கமான பொண்ணாக மார்க்கம் அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இல்ல பெண்களையும் நம் சமூக பெண்களையும் அடக்கமான பெண்களாக ஆக்கிய அருள் புரிவானாக. வாஸ்ல தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.